நீட் பயிலும் மாணவர்களுக்கு எனது வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உறுப்பு மண்டலங்களின் தொடர்ச்சி. அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், இந்த சுவாச மண்டலம், இனப்பெருக்க மண்டலம் அப்படிலாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு மண்டலத்தை பார்க்க போகிறோம், அதுதான் இந்த நரம்பு மண்டலம். என்ன ஒரு ஸ்பெஷல் இந்த நரம்பு மண்டலத்தில் அப்படின்னு சொன்னால், தாவரங்களுக்கு இல்லை, விலங்குலகத்தில் மட்டும்தான் இந்த நரம்பு மண்டலம் இருக்குது. அதுவும் மனிதனுக்கு இது ரொம்பவே அழகாக வளர்ந்துருக்கு. அதனால தான் இந்த உலகத்தை நம்ம ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி காலகட்டத்தில். ஆனால் இது ஓவர் த நைட், ஒரே நாள்லலாம் நடந்துடல. இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கடற்பஞ்சுகள்லேயும் இந்த விஷயம் ஆரம்பிக்கவே இல்லை. அது சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு விலங்கினம், அவ்வளோதான். இந்த நரம்புங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கிற இடமே ஹைட்ரா ஷீலன்டி ரேட்டா, அடுத்த குரூப்பில் தான் இது வருது. வரும்போது உடனே அப்படியே வந்து ஒரு மூளையாவோ இல்லை அப்படியே ஒரு கேங்லியானாலும் நிற்கலை, சும்மா ஒரு வலைப்பின்னல் மாதிரி. வலைப்பின்னல்னால் ஒரு நரம்பை நம்ம பார்த்தோம்னா அதில் ஒரு செல் பாடி இருக்கும் சென்டரில், அதுக்கப்புறம் ஆக்ஸான் இருக்கும், டென்ட்ரைட்ஸ் இருக்கும், டென்ட்ரான் இதெல்லாம் இருக்கும். இதுலேயும் ஆக்ஸானோ டென்ட்ரைட்ஸும் இருக்குது, ஆனால் அது ரெண்டுத்துக்குமே ஒத்து ஒத்து ஒர்க் பண்ணலை. அவ்வளோ ஒரு டிஸ்டிங்க்டாக அதுங்க ரெண்டும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யலை. அதனால் அப்படியே சும்மா அங்கங்கே பின்னப்பட்ட ஒரு வலைப்பின்னல் நரம்பு அமைவு, அவ்வளோதான். அதனால் அது அந்த டென்டகல்ஸ் எப்படி இப்படி மூவ் பண்ணிக்குது, அதனுடைய ஒரு மூமெண்ட் இருக்குது. அந்த ஒரு பாடியில் ஒரு மூமெண்ட் வருது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அங்கே நரம்பு மண்டலம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுத்த கேட்டகரிக்கு நம்ம வரோம், இந்த தட்டை புழுக்கள், டேப் வார்ம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நரம்பு வளையம் ரிங் ரிங்காக ஃபார்ம் ஆயிருக்கு. அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்த கேட்டகரி. ஆனால் என்னென்னா, இந்த உணர்வு உறுப்புகள் கொஞ்சம் மெலிதாக தலை தூக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா இது என்ன பண்ணுது, தொடு உணர்வுகள், தொட்டால் அதுக்கு தெரியுது. அதே மாதிரி அந்த வேதி உணர்வுகள், என்ன கெமிக்கல் வருதோ அதை அதால் ஸ்மெல் பண்ண முடியுது, அதை எடுத்துக்க முடியுது. அந்த சேஞ்சஸ் அதுக்கு புரியுது. அந்த அளவுக்கு கொஞ்சம் நரம்பு வந்து ரிங் ரிங்காக ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்த குரூப்புக்கு போகிறோம். அடுத்த குரூப்னால் இங்கே நம்ம மண்புழுக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது அனலீடா, அனல் ரிங் ரிங்காக இருக்குது. இது உடம்பு ரிங் ரிங்காக இருக்குது, அதனால தான் இது அனலீடான்னு சொல்கிறோம். ஆனால் இதில் ஒரு விசேஷமாக என்ன நடக்குதுன்னா, வயிற்றுப்புற திடமான இரட்டை நரம்பு வடம். அதாவது வயிற்றுப்புறம் இந்த பக்கம், நமக்கெல்லாம் முதுகுப்புறம் தான் இருக்குது. இந்த அனிமல் இப்படி போயிட்டு இருக்கு, இது வயிற்றுப்புறம், அதுக்கு இது முதுகுப்புறம். இந்த பக்கமே அதுக்கு இந்த நரம்பு வடம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அது ரெண்டாக போகுது, ரெண்டாக போயிட்டு திடமாக திக்காக இருக்குது. அடுத்த குரூப்பில் அது வந்து உள்ளே ஒரு குழி மாதிரி ஆயிடுச்சு. அது உள்ளீடற்ற திடமாலாம் இருக்காது. அந்த குழி வழியாக ஸ்பைனல் கார்டு பின்னாடி போகிறதுக்காக அமைந்திருக்கு. இங்கே இரட்டை வடம், இங்கே பார்த்தீங்கன்னா ஒற்றை வடம், அது சேஞ்ச் எவல்யூஷனில். இங்கே நல்ல ஒரு திக்காக ஃபார்ம் ஆகிட்டு, தலைக்கு மேலே இருக்கிற அந்த நரம்பு செல்கள், கொஞ்சம் திக்காக ஃபார்ம் ஆகிருக்கிற நரம்பு செல்கள் வந்து இங்கே கேங்க்லியான்னு சொல்வோம். அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னிங்கன்னா, கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இதெல்லாம் தான் பின்னாடி மேலே பெருசாக உட்கார்ற ஒரு மூளையாக மாறப்போகுது எவல்யூஷனில். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒளி, வேதி, சுவை, வெப்ப உணர்விகள் எல்லாமே வந்துருச்சு. அதால் கொஞ்சம் எல்லாத்தையும் ஃபீல் பண்ண முடியுது, ஃபோட்டோ ரிசப்டாஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சுவை அதால் பார்க்க, அந்த டேஸ்ட் பண்ண முடியுது, அதெல்லாம் வந்திருக்கு. அடுத்த கேட்டகரியில் முதுகு நாணுடையவையில் நான் சொன்ன மாதிரி இங்கே இரட்டை, இங்கே ஒற்றை, இங்கே திடமாக இருக்குது, இங்கே உள்ளீடற்று இருக்குது. இங்கே வயிற்றுப்புறத்தில் இருக்குது, இங்கே முதுகுப்புறத்தில் இருக்குது. இது ரொம்ப முக்கிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதுகு நாணுடையவையாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இது மூளையாக பின்னாடி, மூளையை ஒட்டி ஸ்பைனல் கார்டு வந்திருக்கு. இது பின்னாடி ஸ்கெலிட்டல் சிஸ்டம், இது வெர்டிப்ரல் காலமாக அழகாக மாறி இருக்குது. அப்போது வெர்டிப்ரல் காலம், இந்த மூளைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுதான் பின்னாடி எல்லா உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மாஸ்டராக மேலே நிற்குது. அப்படின்னா அது எவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கணும், அந்த ப்ரொடெக்ஷனுக்காக தான் இந்த மண்டை ஓடு வருது. அப்படின்னா இப்போது இதெல்லாம் வளரும்போது அப்படியே சைட் பை சைடு உங்களுக்கு எலும்புகளும், அதாவது உள்ள ஃபார்ம் ஆகிற அகச்சட்டகமும் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த இன்வெர்டிபிரேட்டுன்னு சொல்லுவோம், முதுகு நான் இல்லாத விலங்கினங்களுக்கு எல்லாமே வெளிப்புறத்தில் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. உள்ளே இருக்கிற அத்தனை ஆர்கனையும் யார் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா யாரும் இல்லை. பின்னாடி இந்த முதுகு நானுடைய அத்தனைக்கும் இந்த ப்ரொடெக்ஷனும் வெளியே வந்துருச்சு. அதுதான் இப்போ அடுத்த இதில் படிக்க போகிறோம்.
இங்கே பாருங்கள், சட்டக மண்டலம். இது இப்போ சட்டக மண்டலம், எலும்பு, அதுக்கு தசைகள், அப்புறம் இதனுடைய இயக்கம், நரம்பு எல்லாம் சேர்ந்து தான் ஒரு அனிமல் மூவ் ஆகுது. அனிமல் மூவ் ஆகுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது தன் உணவை தேடி போகுது, அப்புறமா தன் பார்ட்னரை தேடி போகுது, இனப்பெருக்கத்துக்காக போகுது. ஒரு ஒரு பிளான்ட் மாதிரி இருந்த இடத்துலையே அது உணவை தயாரிக்க முடியாது, இருந்த இடத்துலையே அது வந்து இனப்பெருக்கத்தை பற்றி யோசிக்க முடியாது. அதெல்லாம் முடியாத ஒரு காரணத்தால் விலங்குகள் மூவ் ஆகுது. மூவ் ஆகணும்னா இதெல்லாமே சேர்ந்து நடக்கணும். அப்போ இந்த சட்டக மண்டலம் அடுத்த லெவலில் நம்ம படிப்போம். அதில் பார்த்தீங்கன்னா புறச்சட்டகம், அகச்சட்டகம். புறச்சட்டகம்னா என்ன? ஒரு ப்ரொடெக்ஷன் தான், வெளியில் அது பாதுகாப்பு கொடுக்குது. அதுவும் இல்லாமல் அந்த உள்ளே, அது உள்ளேருந்து தான் வெளியே வருது, சும்மா அது மேலோட்டா நிற்கல, உள்ளேருந்து தான் வெளியே வருது. உள்ளே இருக்கிற அந்த மொத்த பாடியை மொத்தமாக அது ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுவே பின்னாடி அகச்சட்டகம் வரும்போது உள்ளே இருக்கிற மிக முக்கியமான உறுப்புகள், அதாவது இந்த உறுப்புகள்லாம் இல்லைன்னா செத்துருவாங்க, அந்த மாதிரி உறுப்புகள், இப்போ ஒரு ஹார்ட்டோ, ஒரு நுரையீரலோ, இல்லை மூளையோ, இல்லை கிட்னியோ, இதையெல்லாம் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணுற ஒரு விஷயம், கவர் பண்ணி பாதுகாப்பாக, அது இல்லைன்னா நமக்கு உயிர் இல்லை, அந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக கவர் பண்ணி இருக்கிறது தான் இந்த அகச்சட்டகம். இப்போ இந்த புறச்சட்டகத்தை பற்றி பார்ப்போம். ஏன்னா ஒரு அனிமல், அப்போ இந்த ஹைட்ராவில் இருந்தோ இல்லை இதுக்கு முந்தின ஸ்பாஞ்சஸ், அதாவது கடற்பஞ்சுகள் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அப்படியே ஃபிக்ஸாக இருக்குது கடலில், அப்படி அப்படியே ஃபிக்ஸாக இருக்குது அங்கங்கே. இப்போ ஃபிக்ஸாக இருக்கிற ஒரு அனிமலை ஒரு ஒரு எதிரி அனிமல் வந்து டப்புன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் சாஃப்ட் இருந்தா அதுலேயே கொஞ்சம் முட்கள் மாதிரி குத்துன மாதிரி ஒரு ஸ்பிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது இந்த கடற்பஞ்சுகளில். ஸோ எனிமே வரும்போது ஒரு நிமிஷம் யோசிக்கும், இவனை எப்படி பிடிச்சி சாப்பிட்றது, எப்படி முள் மாதிரி குத்திக்கிட்டு இருக்கானேன்னு. அது ஒரு வகையான ப்ரொடெக்ஷன். அதே மாதிரி நீங்கள் அடுத்த குரூப்லாம் போனீங்கன்னா, அதாவது இந்த இதில் ஹைட்ராவில் இப்படி இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும், அதனால் அது கொஞ்சம் ஒரு எனிமி வரும்போது அதை ஸ்மெல் பண்ணுற ஒரு இது இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் இந்த நட்சத்திர மீன்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஓடுகளில் கால்கேரியஸ், அதாவது கால்சியம் ரொம்ப ஹார்டு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. மொலஸ்கான்னு சொல்லுவோம், மெல்லுடலிகள், அதில் பார்த்தீங்கன்னா ஓடுகள், நத்தை ஓடு இருக்கு இல்லையா, நத்தை ஓடோ இல்லை சங்கு, அதெல்லாம் ரொம்பவே ஹார்டு, ரொம்பவே ஹார்டு அந்த சாஃப்ட் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது, மொத்தமாக ப்ரொடெக்ட் பண்ணுது. ஜாயின் எல்லாம் இல்லை அதில். இங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனீங்கன்னா மீன்களில் செதில்கள், தண்ணியில் இருக்கிற மீனுக்கு செதில். அப்படியே நீங்கள் தரைக்கு வர இந்த ஊர்வனம் இருக்குது, பாம்பு, அதுக்கப்புறம் ஆமை, இதுக்கெல்லாமே கூட ஓடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே சாஃப்டாக இருக்கிற செதில்கள் நிலத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஹார்டு செதில்களாக மாறுது, ஏன்னா அந்த சீதோஷ்ண நிலையை அது தாங்கிறதுக்காக. அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் மூவ் ஆனீங்கன்னா பறவை இனங்கள், அடுத்த குரூப் பறவை இனங்கள், உடம்பை சுற்றி அழகான சிறகுகள், அது அப்படியே அது உடம்பை கொஞ்சம் லைட்டாக வைக்கிறதுக்கு, ஏன்னா அது பறக்கணும் இல்லையா, அங்கே ஹார்டாக இருக்க முடியாது. அங்கேருந்து அப்படியே பாலூட்டிகள் இனத்துக்கு வந்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ரோமம், ரோமம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ரோமமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பனிப்பிரதேசங்களில் இருக்கிற விலங்கினங்களுக்கு ரொம்ப திக்கான ரோமம், அப்படியே ஃபர் மாதிரி இருக்கும், டெடிபேர் மாதிரி ஃபுல்லாக. அதே ரொம்ப அதிகமாக வெப்பம் இருக்கிற நம்ம ஊர் மாதிரி, இங்கே இந்தியா மாதிரியோ இல்லை சைனா மாதிரியோலாம் இருந்தால் ரொம்ப குறைவான ரோமம் உடம்பில் இருக்கும் இந்த சீதோஷ்ணத்தை தாங்கிறதுக்காக. அதுவும் இல்லாமல் இதனுடைய வளர்ச்சி, இந்த நகங்களாகட்டும், கொம்புகள் ஆகட்டும், அதுக்கப்புறம் காலில் குளங்கள், டொக் டொக்குன்னு சவுண்ட் வரும் இல்லையா, குதிரை ஆடு மாடுக்கெலாம் இருக்கும், இது எல்லாமே வந்து ஒரு புறத்தோற்றத்தில் ஒரு பாதுகாப்பு. அகம் அப்படின்னு போயிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளும் சேஃப்டியாக இருக்குது இந்த எலும்புகளால். ஆனால் இந்த எலும்பு ஒத்த எலும்பாக மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியேலாம் இல்லை, எங்கெல்லாம் அது சாஃப்டாக ஆகணுமோ அந்த இடத்துல குருத்தெலும்பாக மாறி இருக்குது, கார்டிலேஜஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அடுத்தது மூட்டுக்கள், மூட்டுக்கள் இல்லைன்னா ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜாயின்ட்ஸ் இல்லைன்னா எங்கே இந்த ஆர்டிகுலேஷன் நடக்கும், எப்படி இப்படி அசைக்கலாம் முடியும், இப்போது விரல் இப்படியே இருந்தால் இப்படி இருந்தால் எப்படி நம்ம எழுத முடியும் பிடிச்சி, அது மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மடங்குற ஒரு விஷயம், ஜாயின்ட்ஸ் இப்படி மடங்குற ஒரு விஷயம் எல்லாமே இந்த ஜாயின்ஸை ஒட்டி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த குருத்தெலும்புங்கிறது ரொம்ப முக்கியமான சில உறுப்புகள், அந்த இடத்துல ஹார்டாக ஆயிடுச்சுன்னா, போனாக ஆயிடுச்சுன்னா வளையலாம் முடியாது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் குருத்தெலும்புகள் ஃபிக்ஸ் பண்ணி குட்டியாக ஒரு ஜாயிண்ட் வச்சு, ஸோ இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் நம்ம இதை பற்றி தனியார் லெசனே இருக்குது, அப்போ படிப்போம். இது ஒரு ஒரு வளர்ச்சி. அடுத்தது ஒரு இனப்பெருக்கம், இனப்பெருக்க மண்டலம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா
ஒரு உயிர் அடுத்து அந்த உயிர் அப்படியே எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் டோட்டலாக அழிஞ்சு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இனப்பெருக்கம் கம்பல்சரி. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவர் கேட்டகரியில், இப்போ இந்த ஹைட்ரா நான் சொன்னேன், ஹைட்ராவோ இல்லை கடற்பஞ்சுகளோ அப்படி ஃபிக்ஸாக இருக்குது. அப்போ ஈஸியாக ஒரு எனிமி வந்து மொத்தமாக சாப்பிட்டுருச்சுன்னா அந்த இனம் அழிஞ்சே போயிடும். அதனால அதுங்க நேச்சுரலாகவே பாலின இனப்பெருக்கத்துக்கும் அது உட்படுது, பாலின இனப்பெருக்கத்துக்கும் அது போகுது. மொத்தமாகலாம் சாகவே இந்த நேச்சுரல் அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஒரு மொத்த இனத்தையும் அழியாமல் பார்த்துக்கும். அதுக்காக அதுங்களுக்கு பாலிலா இனப்பெருக்கம்னு ஒன்று இருக்குது. அதில் அதுங்க மொட்டுக்கள் பட்டு விடும் ஹைட்ரா. அது அப்படியே அந்த கொஞ்சம் ஃபுட் எக்ஸஸாக இருக்கும்போது அப்படியே பட்டு மாதிரி வந்து அது கட்டாயி தண்ணியில் விழுந்து அது ஒரு புது உயிராக மாறிடுது. இந்த கடற்பஞ்சுகள்லாம் பார்த்திங்கன்னா ஜெம்யூல்ஸ், அதுவும் பட்டு மாதிரி தான் கிட்டத்தட்ட குட்டியாக இருக்கும். அது அதிலிருந்து அடுத்த உயிர் ஃபார்ம், அடுத்த சந்ததி ஃபார்ம் ஆகுது. இது வந்து பாலிலா பாலின இனப்பெருக்கம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு பாலினம் இரு பாலினம். ஒரு பாலினம்னா உங்களுக்கு நிறைய ஆண் பெண் பேதம் இருக்கும். இரு பாலினம்னா ஒரே அனிமல்குள்ளவே மேல் ஃபீமேல் ரெண்டும் செட்டில், ஹெர்மா ப்ராடைட்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இந்த அர்த்வாமில் பார்க்கலாம், மண்புழுல நம்ம இதை பார்க்கலாம். இதில் என்னென்னா இது ஒரே இரு பாலினம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நிறைய எக் வரும், நிறைய உயிரினங்கள் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது அழிதல்ங்கிறது ஈஸியாக நடக்காது, அந்த இனம் அழிதல்ங்கிறது. இந்த ஒரு பாலினம் வந்து கொஞ்சம் ஹையர் கேட்டகரி, ஏன்னா அந்த ஒரு பாலினம் வரும்போது இன்னும் வேறு 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 ப்ரொடெக்ஷன் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. இந்த ஒரு பாலினம் அப்படின்னு வரும்போது ஆண் பெண் பேதம், வெளிப்புற தோற்றத்திலிருந்தே நம்மளால் இது ஆண் இது பெண் அப்படின்னு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுற குரூப்பாக சிலது தான் இருக்குது. சிலதில் அனிமலை கட் பண்ணி பார்த்தா தான் இது ஆண் இது பெண்ணுன்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது, அந்த அந்த வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்மளாம் ஒரு உயர்ந்த குரூப்பில் இருக்கும் பாலூட்டி வகை, இதெல்லாம் வெளிப்புற தோற்றத்திலே இது ஆண் இது பெண்ணுன்னு இனப்பெருக்க உறுப்புகளை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ சில பறவைகள் காக்கமோ குருவியோலாம் எடுத்தால் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அதனால் வெளிப்புறத்துலேயே ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு உயிர்கள். ஆனால் ஆண் பெண் தனித்தனியாக தான் இருக்குது. பறவை இனங்கள்லாம் இரு பாலினம் ரெண்டும் சேர்ந்ததெல்லாம் இல்லை. இப்போது கருவுறுதல், இப்போ இப்படி ஆயிடுச்சு ஆண் பெண், இப்போ ஆணோட விந்து பெண்ணோட முட்டையும் சேரணும் இல்லையா, அது கருவுறுதல். அந்த கருவுறுதல் வெளிப்பக்கம் நடக்குது, பாடியை விட்டு வெளியே நடக்குது. புறக்கருவுறுதல், பாடிக்குள்ளவே நடந்தால் அகக்கருவுறுதல். பாடிக்கு வெளியே நடந்தால் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும். வெளியே தான் போகுது, அது என்ன நடக்கும்னு அதுக்கு ஒரு கம்பல்சரியாக இதுதான் நடக்கும், நல்லதாக கண்டிப்பாக மீட் ஆகிடும் அப்படிலாம் சொல்லவே முடியும், நிறைய ஆக்சிடென்ட்ஸை ஃபேஸ் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த புற கருவுறுதல் அதுங்க ஆயிரக்கணக்கில் முட்டைகளும் ஆயிரக்கணக்கில் விந்துக்களையும் ரிலீஸ் பண்ணும். அதில் ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் வரலாம், இல்லை அதுக்கும் கம்மியாக கூட. ஆனால் இனம் அழிந்து போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆயிரக்கணக்கான விந்துக்களோ இல்லை முட்டைகளோ ரிலீஸ் ஆகுது. இங்கே வரும்போது அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, ஆனால் ரொம்பலாம் குறைவாகவும் இல்லை. அப்போது ஒரு விந்துவும் முட்டையும் உடம்புக்கு உள்ளே மீட் ஆகுது, அதுதான் அகக்கருவுறுதல். இது இதை விட கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் சேஃப்டி. இந்த பறவை இனங்களுக்கோ இல்லை ஊர்வன ரெப்டைல்ஸ்க்கோ இல்லை அது நம்ம குரூப்புக்கோ இது எல்லாமே இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். அதுலேயும் சிலது ஃபெர்டிலைசேஷன் உள்ளே நடந்துருச்சு, அதாவது உள்பக்கமாக அதுங்க கரு விந்தும் எக்கும் மீட் ஆகிடுச்சு, கரு விட்டுருச்சு. அப்படி கரு விட்டுற பிறகு முட்டையை வெளியே முட்டையை ரிலீஸ் பண்ணிடும், அதுதான் முட்டையிடுவனை. முட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் உட்காந்து அது அதுக்கு சூடேற்றி அது ஒரு உயிரியாக வெளியே வர்றது. இது இன்னொரு ஒரு குரூப்பு முட்டையெல்லாம் இல்லை, குட்டியாகவே வெளியே வர்றது பாலூட்டிகள். இப்போ நாமெல்லாம் முட்டை கரு எல்லாமே ஃபுல்லாக வளர்ந்து ஒரு ஒரு பேபியாக ஃபார்ம் ஆகி தான் வெளியே வரும். முட்டையிடுவனால் முட்டையை வெளியே விடுறது, முட்டையை வெளியே விட்டு அதை அடைக்காக்கும் போது ரொம்ப சேஃப்டியாக பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது அனிமல்ஸ் வந்து அதை சாப்பிட்டுடும், ஏதாவது ஒரு நேச்சுரலாகவே அதுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து ஒரு ஆக்சிடென்டில் அது சாகலாம். ஸோ இங்கேயும் கொஞ்சம் இறப்பு விகிதம் இருக்குது, இந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் இறப்பு விகிதம் இருக்குது. இங்கே ரொம்ப சேஃப்டி, உள்ளே போய் சேஃப்டியாக உட்காந்துருக்கு, பேபி ஃபுல்லாக டெவலப் ஆகி வெளியே பேபியாக லேண்ட் ஆகுது, சேஃப்டியாக லேண்ட் ஆகுது. அப்படி வரும்போது இது ரொம்ப ஒரு உயர்ந்த குரூப்பு. இதுலேயுமே இங்கே பார்த்தீங்கன்னா சில லோவர் கேட்டகரிஸில் இந்த வளர்ச்சி, வளர்ச்சிங்கிறது என்னென்னா உருமாற்றம், கொஞ்சம் அந்த முட்டையிலிருந்து அந்த புது உயிரி ரொம்பவே வேறுபட்டு இருக்கும். அதே மாதிரி நேரடியாகனா ஒரு வேறுமை ஒரு வேற்றுமையாக அதுக்குள்ளே இருக்காது. இப்போது ஒரு இப்போ நம்மளுடைய குழந்தை வெளியே வரும்போது அப்படியே அப்பா அம்மா மாதிரி தான் இருக்குது, அது ஒரு ஒரு ஸ்டேஜையாக தாண்டி முக அமைப்புகள்லாம் மாறி அப்படியெல்லாம் நம்ம கிடையாது, அதுதான் நேரடியாக வர்றது.
இதே இந்த உருமாற்றம் மெட்டமார்ஃபிசஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், இதுலேயே உங்களுக்கு முழுமையான உருமாற்றம், முழுமை பெறாத உருமாற்றம். முழுமையான உருமாற்றம்னா இப்போ வண்ணத்து பூச்சிகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டையிலேருந்து உங்களுக்கு கம்பளி பூச்சி, அதுக்கப்புறம் ஒரு பியூப்பா லார்வா, அதுக்கப்புறம் வண்ணத்து பூச்சி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்ணத்து பூச்சிக்கும் இந்த கேட்டர்பில்லர் லார்வா இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பளி பூச்சி, இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வேறுபாடு, கொஞ்சம் கூட ஐடென்டிட்டி, ஒரு ஒற்றுமையே இருக்காது. இதிலிருந்தா இது இவ்வளோ அழகான ஒரு வண்ணத்து பூச்சி வந்துதான்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது முழுமையான உருமாற்றம். அதே மாதிரி இந்த கரப்பான் பூச்சிகளையும் உருமாற்றம் இருக்குது. எப்படின்னா முட்டையிலிருந்து நிம்ஃப் லார்வான்னு சொல்லுவோம், அது அதனுடைய தோல் உரிச்சு உரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி திருப்பியும் அந்த அப்பா அம்மாவோட தோற்றத்துக்கு அது வருது. அப்படின்னா என்னென்னா பார்க்கும்போது அது கரப்பாம்பூச்சியாக தான் இருக்கும், முட்டையிலேருந்து வெளியே வந்தோன்னா கரப்பாம்பூச்சியோட வெளித்தோற்றம் கரப்பான் பூச்சி மாதிரியே இருக்கும். ஆனால் என்னென்னா அதுக்கு வந்து ரெக்கை இருக்காது, அதுக்கப்புறம் இனப்பெருக்க உறுப்பு இருக்காது, கலர் அப்பா அம்மாவோட அதாவது பேரண்ட்டோட கலர்ஸ் இருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கடைசியாக முழுமையாக வளர்ச்சி வளர்ச்சி விட்டுரும். ஆனாலும் இதில் இருக்கிற டோட்டல் டிஃப்ரென்ஸ் இங்கே இல்லை, அதனால இதை முழுமை பெறாத உருமாற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே நேரடியாக நம்மளை மாதிரி பிறக்கும் போதே அப்படியே ரிசம்பிளிங் த பேரண்ட்ஸ். இப்போது இதுதான் இந்த 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 வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி. இந்த தொகுப்போட இந்த உறுப்பு மண்டலத்தோட வளர்ச்சி ஒரு லோவர் கேட்டகரியிலேருந்து ஹையர் கேட்டகரிக்கு நம்ம எப்படி மாறணும்னு முடியுது. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செஷனில் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.